டான்டிவி நேர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி எப்படி அமைய போகுதுன்னா, ஒரு சிறப்பான பயணமாக இருக்க போகின்றது. ஒரு தனிநபர் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சாதிக்க முடியும், தனக்கென்று ஒரு பாதையை மாத்திரமல்ல, அந்த பாதையில் பலரை எப்படி அழைத்து செல்ல முடியும், அதுவும் தான் வாழ்ந்த இந்த குறுகிய காலகட்டத்திற்குள், தான் பிரபலமடைந்த காலத்திற்கு பிறகு கூட ஒருவரை அழைத்து கொண்டு எப்படி பயணம் செய்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையில் தான் தனி ஒருவராக அவர் ஜெயிக்கவில்லை, மற்றவர்களையும் சேர்த்து ஜெயிக்க வைத்தவர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கேப்டன் விஜயகாந்தருடைய வாழ்க்கையை தான் இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம். இவர் வந்து புரட்சி கலைஞர் அப்படின்னு கூட எல்லாரும் அழைப்பாங்க. ஆனால் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சினிமா பின்னணியும் அவருக்கு கிடையாது, அரசியல் பின்னணியும் கிடையாது. பொதுவாக இந்த சினிமா துறையில் இன்றைக்கி நிறைய பேர் சாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது அரசியல் துறையில் பின்னணியும் இருக்கும், அல்லது அவங்க குடும்பத்துலேருந்து யாராவது சினிமா துறையில் பின்னணியும் இருப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு பின்னணியும் அவருக்கு கிடையாது. ஆனால் தான் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருந்த ஒரு இளைஞனாகத்தான் இருந்தாங்க. அப்பாவினுடைய வளர்ப்பு என்பது அழகாக இருந்தது. சின்ன வயதிலே, கிட்டத்தட்ட 1 வயது 1.5 வயதில் அம்மாவை இழந்துட்டாங்க விஜயகாந்த் அவர்கள். இருந்தாலும் அப்பா வந்து ரொம்ப அரவணைத்து, அவங்க கூட பிறந்தவங்க நிறைய பேராக இருந்தாலுமே அழகாக அரவணைத்து, அன்பு, பாசம், கடமை, பொறுப்பு, இதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளர்த்துருக்காங்க. அதனால தான் என்னவோ தெரியல, தன்னுடைய வீட்டில் இருக்க சகோதர சகோதரிகளை எல்லாம் பாசமாக பார்த்தது மாதிரி, வெளியே தனக்கு தெரியாத பலரை தெரிந்த பிறகு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பாசத்தையும் அன்பையையும் மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து அவர்களை வாழ்க்கையில் எப்படியாவது உயர்த்தணும், அவங்கள முன்ன பின்ன தெரியாட்டியும் பரவாயில்ல, அவங்களை ஏதாவது வகையில் உயர்த்தணும்னு நினைத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களை பற்றி நான் நிறைய உங்ககிட்ட பகிர்வதை விட நீங்கள் நிறைய அறிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய இறப்பை பார்த்தீங்கன்னா கூட வந்தவர்களுடைய அந்த மக்களுடைய அன்பை பார்த்துருக்கணுங்க. எவ்வளவு பேர், யார் யாரோ எங்கேருந்தெல்லாம் வந்து கதறி அழுதாங்க. தன்னுடைய வீட்டில் ஒருத்தரை இழந்துட்டோமோ அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த அழுகையும் வருத்தமும் பதிவு செய்யப்பட்டது. ஏன்னா அங்கே வந்து மக்களுடைய அந்த வெள்ளம், அதாவது மக்கள் கூட்டத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஒரு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து அதிகமான மக்கள் வெள்ளத்தை நாங்கள் பார்ப்போம். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து அரசியல் துறையில் சாதிச்சிருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்காங்க. அது ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அதற்கு பிறகு அரசியல் துறையிலே அவர் தனக்கென்று துறையிலே மக்களை இணைத்து கொண்டு பயணித்த அந்த காலம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாக பார்க்கப்பட்டது. யார் தன்னை பார்க்க வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து வயிறு நிறையறதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதுவும் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாக அந்த திரையுலகில் பார்த்திங்கன்னா, திரையுலக வாழ்க்கையில் வாழ்பவர்கள் வந்து தங்களுக்கு வந்து வரும் உணவையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் உணவிலும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அப்படி யோசிக்கலை. உணவு அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தா தனக்கு என்ன வருது, தான் வீட்டிலேருந்து என்ன உணவு வருது, இது மாதிரி தான் அங்கே வேலை செய்யும் அனைவருக்கும், அதாவது உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர்களுடைய சாதாரண அவர்கள் வந்து திரைத்துறையில் நிறைய பேர் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். வெறுமனே டீ ஊற்றுற ஒரு தம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தம்பிக்கு கூட தன்னுடைய உணவில் ஒரு பங்கு போய் சேரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால தலைவாளை விருந்து வைக்கணும் அப்படின்னு யோசித்தவங்க தான் விஜயகாந்த் அவர்கள். திரையுலகளை வந்து வாழை இலையில் எல்லாருக்கும் உணவு பரிமாற ஆரம்பித்தவங்க விஜயகாந்த் அவர்கள். அதை மறக்க முடியாது, யாராலையும் மறுக்கவும் முடியாது. இப்படியெல்லாம் சந்தோஷத்தை தான் மாத்திரம் வைத்து கொள்ளவில்லை, மற்றவர்களுக்கும் சேர்த்து பகிர்ந்து கொடுத்தவர். அதனால தான் எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நடிகரையோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ நாங்கள் இழந்து விட்டோம் என்று நினைக்கவில்லை. ஒரு நல்ல மனிதரை, என் கூட பிறந்த மாதிரி இருந்த என் அண்ணனை, என் தம்பியை, என் மகனை, என் சகோதரனை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நினைத்து அழுத ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். திரையுலகுக்கு வரணும் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டது கிடையாது. ஆனால் விஜயகாந்துக்கு சினிமா மேலே அதிகமான ஒரு காதல் இருந்தது. எப்படின்னா, அப்போ விஜயகாந்த் ரசித்து பார்த்த சினிமா நடிகர்கள் யார் அப்படின்னா, சிவாஜி அவர்கள், எம்ஜிஆர் திரைப்படம்லாம் நிறைய பார்ப்பாங்களாம். எம்ஜிஆருடைய அந்த ஆக்ஷன், அவருடைய அந்த டயலாக், அவர் பேசுகிற விதமெல்லாம் பார்த்து தான் மனசுக்குள்ளேயே ஒரு நடிகன் அப்படின்ற வேஷத்தை வந்து விஜயகாந்த் அவர்கள் போட ஆரம்பித்தாங்க உள்ளுக்குள்ளேயே. இது என்னைக்காவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டதுண்டு. ஆனால் அப்பாவுக்கு வந்து மகன் வந்து படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அதனால் எல்லா மாணவர்கள் மாதிரி தான் விஜயகாந்தும் படித்தாங்க. பெரிய அளவு வந்து படிப்பில் அவங்க ஷைன் பண்ணலை, ஆனால் கற்றுக்கொண்டாங்க. ஆனால் அப்பா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, யோசிச்சுட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம் தன்னுடைய மகன் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுவாரா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க, அதாவது பஞ்சாயத்து.
எங்கேயாவது ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை இருந்ததுன்னா இவங்க தான் முன்னாடி பண்ணிப்பாங்களாம், உதவி செய்கிறேன் அப்படின்னு. அப்போ இதனால் நிறைய வந்து பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையெல்லாம் வீடு தேடி வரும்பொழுது தன்னுடைய மகனுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னா அரிசி ஆலை ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்போது அதில் வந்து அவங்களுக்கு அந்த தொழில் தெரியாது, ஆனால் அப்பா கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை எப்படியாவது கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சது தான் விஜயகாந்த் அவருடைய சிறப்பாக பார்க்கப்படுது. அப்போ அந்த அரிசி ஆலையில் வந்து தன் கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் வந்து தன்னுடைய சொந்தங்களாக நினச்சி தான் பழக ஆரம்பித்தாங்க. தானே முன்னு நின்று வேலை செய்வாங்களா, தான் ஒரு முதலாளி அப்படின்லாம் நினைச்சது கிடையாது. தன் கூட வேலை செய்கிற எல்லாரையும் சேர்த்து அவர்கள் அழகாக தொழில் செய்திருக்காங்க. அதில் ஒரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா, அப்பாவினுடைய அந்த தொழிலை அவர்கள் பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு ரொம்ப முயற்சி பண்ணி அந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்பாவுக்கே ஆச்சரியமாக இருந்ததுதான், தன் மகன்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வெறுமனே சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு தான் அலைவாருன்னு அவங்க நினச்சிருக்காங்க, ஆனால் அவர் அப்படி செய்யலை. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த அரிசி ஆலையையும் முன்னேற்றி காட்டியிருக்காங்க. அப்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, ஓ நம்ம மகன்கிட்ட ஒரு திறமை இருக்கிறது அப்படின்னு நம்புகிறாங்க. ஒரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா, அந்த அரிசி ஆலையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கு. அப்போ எப்படி கேட்குறதுன்னு தெரியல. இந்த விஷயத்தை வந்து எப்படியோ விஜயகாந்த் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காசு பெரிய அளவு தன் கையில் கிடையாது, அப்பா கிட்டே போய் கேட்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது தன்னுடைய கழுத்தில் வந்து ஒரு செயின் அணிஞ்சிருக்காங்க. அந்த செயினை உடனடியாக வந்து விற்று அந்த விற்பனை செய்ததன் மூலம் கிடைத்த பணத்தை வந்து அந்த ஆலையில் வேலை செய்தவங்களுக்கு ஃபீஸ் கட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து அவங்க அப்பா கிட்ட அவங்க பகிர்ந்துக்கல. அவங்க அப்பா வந்து போட்ட செயின் எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது அதை அவங்க சொல்லவும் இல்லை, என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா கொஞ்சம் கண்டிச்சிருக்காங்க. அப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒரு உறுதி எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக தான் வந்து இனி வந்து நகை செய்து போட வேண்டும், தன்னுடைய சொந்த உழைப்பு அதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, யாருக்கு கஷ்டம் அப்படின்னாலும் அந்த கஷ்டத்தை வந்து முழுமையாக துடைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, சினிமாவில் நடிக்கணும்னு அந்த ஆசை வந்து அப்படியே மனசில் ஏறி ஏறி ஒரு கட்டத்தில் தன்னுடைய புல்லட் பைக்கை எடுத்துக்கிட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு பயணமாகறாங்க. பைக்கிலே போகிறாங்க, அதான் அவங்களோட ஃபஸ்ட்டு அனுபவமும் கூட. ஒரு சென்னை நோக்கிய ஒரு பயணம் திரை உலகுக்காக. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு சினிமா அப்படின்னா அது ஒரு கடல். அந்த கடலில் போய் நீங்கள் வாய்ப்பு கேட்க போனீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, கஷ்டம். அது அவங்களே பல நேர்காணலில் சொல்லியிருக்காங்க. எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்களுடைய நிறத்தம் வந்து முதன்மைப்படுத்துவாங்களாம். இவர் பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்காரு, எப்படி சான்ஸ் கொடுக்கறது அப்படின்னா எல்லாரும் யோசிப்பாங்களாம். திறமையை முதல் பார்க்கறது கிடையாது. அப்போ உடனடியாக அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சென்னையில் போய் ஒரு நேரம் உணவுக்கு கூட அவங்க சென்னையில் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். நிறைய இயக்குநர்கள்ட்ட நிறைய நிறுவனங்களுக்கு படியேறி படியிறங்கி இருக்காங்க, போய் அமர்ந்தெல்லாம் இருப்பாங்க. காலையிலேருந்து இரவு மட்டும் அமர்ந்து கூட இருந்திருக்காங்க வாய்ப்பு கேட்டு, யாருமே வாய்ப்பு கொடுக்கல. இவர்கள் வாய்ப்பை நிறைய இடத்துல தேடின சந்தர்ப்பத்தை கமலஹாசன் அவர்கள் கூட ஒரு இடத்துல பதிவு செய்திருக்காங்க. கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு பெரிய ஹீரோவை வளம் வந்த காலகட்டம். விஜயகாந்த் அவர்கள் திரைப்பட வாய்ப்பை தேடி அலையும் போது அவர்களெல்லாம் ஹீரோ வந்த ஒரு காலகட்டம். அப்போது சில ஸ்டூடியோவில் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து போயிருக்கும் பொழுது கூட விஜயகாந்த் அந்த ஸ்டூடியோவில் பார்த்துருக்காங்க. ஏன்னா எல்லா ஸ்டூடியோவுக்கும் அவங்க போயிருக்காங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி சந்தர்ப்பத்தை தேடி தேடி அலைந்து ஒரு முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இல்லையா, அந்த விடாமுயற்சியை வந்து அவர்கள் மேற்கொண்டதுனால ஒரு திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்க. இப்போ இந்த வாய்ப்பு என்பது எப்படி, அவருடைய பயணம் என்பது எப்படி அமைஞ்சது அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சியாக மனிதன் மறுபக்கத்தில் பார்க்கிருக்கிறோம். விஜயகாந்த் அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா, விஜயராஜ். அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமநாசபுரம் என்னும் சிற்றூரில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. சிறு வயதிலேயே அவரோட குடும்பம் வந்து மதுரைக்கு வந்து இடம் பெயர்ந்துருச்சு. இதனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து பெரும்பான்மையாக மதுரையில் தான் வளர்ந்துருக்காங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து சினிமாவில் அதிகமான ஒரு காதல் இருந்தது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். தன் தந்தையினுடைய வளர்ப்பில் தான் முழுமையாக வளர்ந்துருக்காங்க. 13 வயது வரை சின்ன சின்ன வேலைகளையும் செய்து சிறப்பாக தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னால் முடிஞ்ச பங்கையும் ரொம்ப அழகாக விஜயகாந்த் அவர்கள் வழங்கிட்டு வராங்க. விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகள் அமைந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் 1978 சினிமா வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் அகல் விளக்கு 1979 மூலமாக அவர் திரையுலகுக்கு அறிமுகம் செய்யப்படுறாங்க. இயற்ப
பார்த்தீங்கன்னா விஜயராஜ் இல்லையா. அப்போ விஜயராஜ் சொல்லும்போது அந்த பேரில் ஒரு அழுத்தம் இல்லையே, மக்கள் மனதில் எப்படி பதிய வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள்லாம் அந்த காந்த் அப்படின்னு முடியுது இல்லையா, அப்போ அதில் ஏதோ ஒரு ஒரு அதிர்வு இருக்குது. அப்போ ஏன் நம்ம அந்த பேரை வந்து காந்தை இணைக்கக்கூடாது அப்படின்னு விஜயகாந்த் அப்படின்னு அவங்கள இணைச்சு கொள்கிறாங்க. அந்த பேரை அவர்கள் அறிமுகம் செய்த பிறகு மக்கள் மனதில் வந்து அவர்கள் இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலுமே விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கிறது, எதையுமே தைரியமாக செய்வாங்க. எல்லா திரைப்படங்களிலும் வந்து சிறப்பாக நடிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அவர் வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா அவருடைய சிறப்பு என்னென்னா ஆங்கில திரைப்படங்கள் அதிகமாக பார்ப்பாங்களாம். எதற்கு தெரியுமா, ஆங்கில திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் அதிகம் இல்லையா, அதில் வந்து சண்டை காட்சிகள் போடும் விதம், அவர்கள் அந்த சண்டை காட்சியை எப்படியெல்லாம் வந்து அவங்க எடுக்கிறாங்க, சண்டை போடும் ஹீரோவினுடைய அந்த முக பாவனைகள் எப்படி இருக்கின்றன, உடல் மொழியெல்லாம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் அறிஞ்சிக்கிற பக்குவம் அவருக்கு நிறையவே இருந்தது. அதனால் எப்போயுமே வந்து ஃப்ரீ டைம், அதாவது மூவி தன்னுடைய திரைப்படங்கள் இல்லாத நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. எப்போயுமே வந்து நிறைய படங்களை வாங்கி வச்சு பார்ப்பாங்களாம், எல்லா படங்களையும் பார்ப்பாங்களாம். டைம் கிடைக்கிறதே குறைவு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிக்க ஆரம்பித்த பிறகு அந்த ஆரம்ப காலகட்டம் 79, 80, 82களில் வந்து பெரிய படங்கள் அவருக்கு அமையவில்லை, நிறைய படங்களை நடித்து வெற்றியும் கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு கிடைத்த திரைப்படங்கள் வெற்றியை கொண்டாடின. அப்போ அவருக்கு வந்து வருஷத்துக்கு 18 திரைப்படங்கள் வெளியாகிருக்கு, பெரிய விஷயம் இல்லையா. ஏன்னா அவ்வளோ ஒரு பிஸியான நடிகர் அவர் இருந்திருக்காருங்க. அப்போ எல்லா இயக்குநர்களும் அவரை வந்து தன்னுடைய படங்களுக்கு பதிவு செய்யணும் பதிவு செய்யணும்னு எல்லாமே வந்து ஓடி ஓடி வருவாங்களாம். தனக்குன்னு ஒரு நடிப்பு சந்தர்ப்பத்தை யாராவது கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ இயக்குநர்கள்ட்ட வந்து ஏறி இறங்கினவரை வந்து எத்தனையோ இயக்குநர்கள் வந்து அவங்க வீட்டுக்கே வந்து பதிவு செய்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த திறமை, அந்த தன்னம்பிக்கை, அந்த முயற்சி, அவர் அதை தான் மூலதனமாக வச்சுருக்காங்க. தன்னால் முடியும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு நிறைய இருந்ததுனால தான் அரசியல் துறைக்கு வந்த பிறகு கூட எத்தனையோ முறையில் வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்யணும், ஏன் இதை இப்படி பண்ண முடியாது, ஏன் இது இப்படி பண்ண முடியாதுன்னு பல கேள்விகளை சட்டமன்றத்தில் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நல்லதை வந்து மற்றவர்களுக்கு எப்படியாவது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அது எந்த தடை வந்தாலும் அதை அப்படி தகுத்தெறிஞ்சு செய்துட்டே போகணும். அதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தவர்கள் தான் விஜயகாந்த் அவர்கள். மக்களுக்கு நல்லது செய்யணும் இது மாத்திரம்தான் அவருடைய எண்ணத்தில் இருந்தது. அப்போது சினிமா துறைக்கு வந்தாங்க, சாதிச்சாங்க, நிறைய படங்கள் வந்தது, படங்களை வந்து நிறையா ரசிகர்கள் கொண்டாடினாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, கொண்டாடி இருப்பீங்க. காலையில் ஒரு இடத்துல ஷூட்டிங்கில் இருந்தாங்கன்னா, இப்போ காலையில் சென்னையில் இருந்தாங்கன்னா அன்றைக்கி மதியானமே ஈவினிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளம்பி போயிடுவாங்க திருச்சிக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே செங்கல்பட்டு. இப்படி என்ன பிஸியாகவே இருந்தாங்க, இப்படியே ஷூட்டிங்கை வந்து மாற்றி மாற்றி போனதுனால தான் ஒரு வருடத்தில் 18 திரைப்படங்கள், அந்த 18 திரைப்படங்களில் குறைஞ்சது 10 திரைப்படங்களாக வெற்றி பெற்றும். அந்த வெற்றி பெற்ற திரைப்படங்களில் வந்து உள்ள பாடல்களில் வந்து எல்லா பாடலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். அது என்னவோ தெரியல, அவருடைய சிறப்பு. நிறையா இசையமைப்பாளர்கள் அவருடைய திரைப்படத்துக்கு எப்படியாவது இசை போடணும் அப்படின்னு நினச்சி பயணித்த காலகட்டம் உண்டு. அதிகமான திரைப்படங்கள் வந்து நம்ம இளையராஜா அவர்களுடைய பாடல் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைய பதிவு செய்யப்பட்டது. இதுவும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. அப்போ இப்படியெல்லாம் இருந்த விஜயகாந்த் அவர்கள் எப்படி இந்த அரசியல் துறைக்கு வரணும்னு நினச்சாங்க, அதுவும் ஒரு பெரிய பயணம் இல்லையா, அதையும் நாங்கள் பார்க்கணும்ல. விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகர் மாத்திரமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் நிறுவன தலைவராகவும் அவர் விளங்கினார். அதாவது தேமுதிக அப்படின்னு இந்த கட்சியை வந்து அவர்கள் எல்லாரும் அழைக்கிறது உண்டு. 2011 முதல் 2016 வரை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் அவர் விளங்கினார். அந்த நேரத்தில் தான் நிறைய கேள்விகளை சரமாரியாக சட்டமன்றத்திலே கேட்டு மக்களுக்கு நிறைய நலன் திட்டங்களை அவர் வழிவகுத்திருக்காரு அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம். 2005 பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்திருந்தாலும் 2006 தமிழ்நாட்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியிருக்காங்க. இந்த தேர்தலில் வந்து பெரிய அளவு வெற்றியை அவர்கள் கொண்டாடியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். அதற்கு பிறகு 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய தொகுதியிலே அவர் வெற்றி பெற்று இத்தேர்தலில் அவர் கட்சிக்கு எதிர்கட்சி தகுதியும் கிடைத்தது அப்படின்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள். இவர் வந்து என்னென்னா அணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அப்பொழுது உள்ள தொகுதியில் அவங்க வந்து போட்டியிட்டிருக்காங்க. அரசியல் துறையிலே போட்டியிடுவதும் அந்த போட்டியில் ஒரு வெற்றி கிடைப்பதும் சில நேரங்களில் தோல்வி கிடைப்பதும் உண்டுதான். ஆனால் அந்த தனக்கு கிடைத்த அந்த வெற்றியினுடைய பகுதிகளை மாத்திரமல்ல, தனக்கு கிடைத்த தோல்வியினுடைய பகுதிகள் இருந்தாலுமே
மக்களுக்கு நல்ல விதத்திலே பல நடவடிக்கைகளை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பல முயற்சிகளை எடுத்திருக்காங்க. அவருடைய தொகுதியில் மாத்திரமல்ல, அவர்களுடைய தலைமை அலுவலகத்தில் கூட எப்பொழுதுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குமா, நிறைய பேர் உதவி கேட்டு வருவதும் உண்டு. சில நேரங்களில் அவரை அன்பாக பார்க்க வர்றவங்களும் உண்டு. ஆனால் எல்லாருக்குமே வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைத்து அவர்கள் நிறைய விடயங்களை மேற்கொண்டிருக்காங்க. சினிமா துறையிலே அவர் மாத்திரம் தனியாக பயணிக்கலை, நிறைய பேர் வந்து சான்ஸ் கேட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறதையும் அணிஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டராவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய திரைப்படங்கள்லேயும் அவங்க இணைத்திருக்கிறாங்க. வேறு பல திரைப்படங்களுக்கும் அவர்களை சிபாரிசும் செய்திருக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் வந்து பல நகைச்சுவை நடிகர்கள் நடிகைகள் பல நடிகர்கள் கூட இவரால் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து நிறைய உதவிகள் செய்திருக்காங்க. இதையெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு நிறைய பேர் வந்து கண்ணீர் விட்டு அவர்கள் செய்த உதவியை அவர்கள் பதிவும் செய்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடிய ஒரு நல்ல நடிகராகவும் நல்ல அரசியல் தலைவராகவும் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது சின்ன மெல்ல வரும் மயில் சின்ன மணி குயில் மெல்ல வரும் மயில் எங்கே வந்தோடி நான் போறேன் தேடி இங்கே வந்தோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம துப்பு கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ சின்ன மணி குயில் நான்
சொல்லாம குக்கு எனக்குவரே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ அடி ரன்னம்மா. விஜயகாந்த் அவருடைய துணைவியார் வந்து பிரேமலதா என்பது எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து எல்லாருமே அன்பா அண்ணின்னு தான் கூப்பிட்றதுண்டு. மகன் பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன், அது மாத்திரமல்ல சண்முக பாண்டியன் அவருடைய ரெண்டாவது மகன். அப்பா மேலே அவ்வளவு பாசமும் அவ்வளவு அக்கறையும், நிறைய விடயங்களை அவர்கள் காட்டி அதே நேரத்தில் அன்பை கொடுத்த, அப்பாவுக்கு அன்பையே திருப்பி பரிசாக கொடுத்த மகன்மார்கள் தான் இருவர். இப்படி ஒரு அழகான வாழ்க்கை அவருக்கு இருந்தது. நிறைய உதவிகளை செய்திருக்காங்க, அரசியல் துறை, சினிமா துறை, தனிப்பட்ட மனிதனுக்கும் நிறைய உதவிகளை அறிந்து வீட்டுக்கே சென்று செய்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அப்போ அவருடைய வாழ்க்கை பயணத்தில் இன்னும் நிறைய விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஒரு நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக முடிச்சிட முடியாது. அதனால் மீண்டும் விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் மற்றொரு மனிதனின் மறுபக்கத்தில் உங்களை சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.